வணக்கம். இந்த வாரத்துடைய கடைசி திடீர் விமர்சனம் தூமம். ஃபஹத் ஃபாசில் நடிப்பில் வெளிவந்திருக்கு. யூ டர்ன், லூசி மாதிரியான படங்களுடைய டேரக்டர் பவன்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு பூஜை போடும்போது இருந்த பரபரப்பு அதுக்கப்புறம் காணாமல் போயிடுச்சு. இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுங்கிறது, நேற்று ரிலீஸ் ஆச்சுங்கிறதே நிறைய பேருக்கு தெரியவதற்கு சுத்தமாக ஒரு பஸ் இல்லவே இல்லை. அண்ட் ட்ரெய்லர் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய லாங்குவேஜஸில் ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் படம் மலையாளமில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகிருக்கு. முதல்ல இது வந்து தமிழ் படமா மலையாள படமா கன்னட படமாங்கிறது அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ்லேயே நிறைய மாட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் தெரில ஏன் இது வந்து பர்பஸ்ஃபுல்லாக வந்து நஷ்ட கணக்கு காமிக்கிறதுக்காக வந்து இப்படி சுத்தமாக யாரை பற்றி யாருக்குமே தெரியாமல் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்களா என்னன்றது. சரி ஓகே விடுங்களேன். ஸோ மேற்கொண்டு இந்த வாரம் அழகிய கண்ணே ரெஜினா உள்ளிட்ட படங்களையெல்லாம் நான் சாய்ஸில் விட்டுட்டேங்கிறது பை திஸ் டைம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேட்டையாடு விளையாடு ரீ ரிலீஸ் பார்த்து ரிவ்யூ பண்ணுங்கள், தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு ரிவ்யூ பண்ணுங்கலாம்லாம் கேட்குறீங்க. ரிலீஸ் ஆகிற படத்துக்கே நம்மளால் ரிவ்யூ பண்ண முடியல, ரீ ரிலீஸ் ஆகிற படத்துக்கெல்லாம் சரி வாங்க ஓடிடியில் பார்த்துக்கலாம் என்ன சொல்கிறீங்க பேட் ஜோக்கில். இட்ஸ் ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணாதக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரிவ்யூ பார்க்கலாம். தூமம். ஃபஹத் ஃபாசில் ஒரு சிகரெட் கம்பெனியில் மார்க்கெட்டிங் டீம் ஹெட்டாக இருக்காரு. அந்த கம்பெனிக்கான சேல்ஸை அதிகரிக்க நிறைய இன்வென்டிவான ஐடியாஸ்லாம் யூஸ் பண்ணி நிறைய லாபத்தை தேடி கொடுக்குறாரு. ஒரு நாள் அவர் தன்னுடைய ஒய்ஃப் அபர்ணா பாலமுரளியை ஸ்டேஷன்லேருந்து பிக்கப் பண்ணி காரில் போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் அவரை வழிமறித்து அவரை அட்டாக் பண்ணுறாங்க. கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் ஒரு மலை உச்சியில் ஒரு ரோட்டில் அந்த கார்லேருந்து மயக்கத்துலேருந்து கண்ணு முழிக்கிறாரு. வெளில வந்து பார்த்தா ரோட்டில் அபர்ணாவும் மயங்கி கிடக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு, யார் இவங்களை அட்டாக் பண்ணது, இதுக்கு அடுத்தடுத்து வர பிரச்சனைகளை இவங்க ரெண்டு பேரும் சமாளித்தாங்களா இல்லையா, எதுக்காக அந்தால் இவங்களை அட்டாக் பண்ணாங்க, இதெல்லாம் தான் தூமம். ஃபஹத் ஃபாசில் ஹோம் கிரவுண்டில் சிக்ஸர் அடிக்கிற மாதிரி அவருக்கான ஒரு டெய்லர் மேட் ரோல் அது எப்பயும் போல் சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. ஆனால் அவருடைய நடிப்பு கொஞ்சம் ரெப்படேட்டிவ் மோடுக்கு போதோ அப்படின்னு அவருடைய ரசிகரான எனக்கும் கூட கொஞ்சம் டவுட் வருது. ஏன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி ஷேடில் இருக்கிற ரோல்ஸாகவே அவர் தொடர்ந்து செலக்ட் பண்ணிட்டுருக்காரு, ஏன்னு தெரில. அபர்ணாவும் நல்லாவே நடிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த பதட்டமான ஒரு கேரக்டர் எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிறத ஃபஹத்தோட இவங்க ஒரு சில இடங்களில் கொஞ்சம் பெட்டராக போர்ட்ரே பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த பெரிய கம்பெனியோடைய எம்டியா ரோஷன் மேத்யூஸ் அந்த கேரக்டருக்கு தேவையான ஆட்டிடியூட் ஸ்டைல் எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா கேரி பண்ணியிருக்காரு. ஒரு சில காட்சிகளில் கனா கண்டென் பிருத்திவிராஜ் கண் முன்னாடி வந்துட்டு போனாலுமே கூட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். ரோஷனுடைய அங்கிளா வர வினீத், ஃபஹத்துடைய கோ ஒர்க்கராக அந்த லேபில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் பொலிட்டீஷனாக வர ஜாய் மேத்யூ, கேமியோ ரோலில் வர அச்சுத் குமார்னு எல்லாருமே பர்ஃபார்மன்ஸில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாகவும் படம் ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்குது. பிரீதா ஜெயராமனுடைய சினிமோகிராஃபி, சுரேஷ் ஆறுமுகமுடைய எடிட்டிங், பூர்ணச்சந்திரா தேஜஸ்வியோடைய பின்னணி இசைன்னு ரைட்டிங்கில் இன்கன்சிஸ்டன்சி இருந்தாலுமே படத்துடைய மூடு ஓவராலாக டெட்டர் ஆகாமல் இவங்க மூணு பேர் என்ஷோர் பண்ணுறாங்க. புகைப்பழக்கம் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும் அப்படிங்கிற அந்த டிஸ்க்ளைமர் தான் இந்த மொத்த படமுமே அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போய் யோசிச்சிங்கன்னா வேலைக்காரனில் சிவகார்த்திகேயன் பண்ண ரோலை தான் கிட்டத்தட்ட இந்த படத்தில் ஃபஹத்தும் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த கேரக்டருடைய சூழ்நிலை டெஸ்பிரேஷன் இதெல்லாமே வேறு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே கதையை கொண்டு போயிருக்காரு இயக்குனர் பவன்குமார். இன்டர்கட்டில் ஃப்ளாஷ்பேக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க ரிவீல் பண்ணது ஒரு நல்ல க்யூரியாசிட்டி ஏற்படுத்துது. முக்கியமாக கம்பெனியில் ஃபர்ஸ்ட் சொல்கிற ஐடியாஸ், அது ப்ரெசென்ட் பண்ணப்படுற விதம், அதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், இந்த கம்பெனியில் நடக்கிற காட்சிகள் எல்லாமே சுவாரஸ்யமாகவே இருக்குது. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் பிரீச்சியான மூடுக்கு கதை போயிருக்கும், பட் அப்படி போகாமல் பார்த்துக்கிறாரு இயக்குனர். செகண்ட் ஆஃபில் கூட படத்துடைய நீளத்தையும் மீறி ஒரு சில ஐடியாஸ் நல்லாவே இருக்குது. அப்புறம்னா ஒரு பிரச்சனையில் மாட்டுவாங்க. ஃபஹத் பண்ணுற வேலைக்கும் அந்த பிரச்சனைக்கும் ஒரு பேரலல் இல்லை ஒரு முரண் இருக்குது, அது ரொம்ப நல்ல ஐடியாவாக இருந்துச்சு. பட் அன்கன்வின்சிங்கான ஒரு ட்விஸ்ட் ரிவீல், தேவையில்லாத நீளம், இது ரெண்டும் தான் படத்துடைய முக்கியமான பிரச்சனைகள். இது ரெண்டுமே படத்தை ரொம்பவே பாதிக்குது. கிட்டத்தட்ட இது ஒரு ஹூடெட் மாதிரியான கதைன்னு வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு கதையில் யார் பண்ணாங்கிறத விட எதுக்காக பண்ணாங்கிறான காரணம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நம்பும்படியாகவும் இருக்கணும். அது இங்கே டோட்டலி மிஸ்ஸிங். இன்ஃபேக்ட் நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது இது மாதிரிலாம் நடக்குது, இதுக்கு இப்படிலாம் ஒரு காரணம், இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குமா, கண்டிப்பாக இப்படிலாம் யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அதில் சுத்தமாக லாஜிக்கே இல்லை, மடத்தனமாக இருக்குன்னு நினச்சிட்டே இருக்கேன். நினச்ச மாதிரி அப்படி ஒரு முட்டாள்தனமான காரணத்தை தான் சொல்லியிருந்தாங்க. அது டோட்டலாக நம்மளை டேர்ன் ஆஃப் பண்ணிடுச்சு. அவ்வளோ நேரம் தேக்கி வச்சுருந்த அந்த பரபரப்பு, ப்ரௌனி பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே படம் எழுந்துருது. இந்த மேஜர் ரிவீலுக்கு அப்புறம் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் வந்து இந்த ஒரு கொலையை யார் பண்ணாங்கன்ற ஒரு ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் ஆகும், ட்விஸ்ட்னு சொல்ல முடியாது, பட் அந்த ரிவியூலுமே கூட ரொம்ப கிளீஷியாக தான் ஃபீல் ஆச்சு. ஃபஹத்தோடைய கேரக்டரை கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் வில்லன் ரேஞ்சுக்கு ஒரு அன்ரிலேபிள் நரேட்டர் மாதிரியே போர்ட்ரே பண்ணதுனால அந்த கேரக்டரும் நமக்கு பெருசாக கனெக்ட் ஆக முடியும், ஒரு எம்பத்திலாம் ஃபீல் பண்ண முடியல. அப்புறம்னா படுற கஷ்டத்தை பார்க்கும்போது பாவமாக இருந்தாலுமே கூட அவங்களுக்கு எதுவுமே ஆகிடக்கூடாதுங்கிற லெவலில் அந்த கேரக்டர் கூட நமக்கு பெருசாக கனெக்ட்லாம் அழுத்தமாக ஃபீல் ஆகலை. முதல் பாதிலையும் ரெண்டாவது பாதிலையும் காமனாக இருக்கிற இன்னொரு விஷயம் படத்துடைய நீளம். அப்புறம்னாவும் ஃபஹத்தும் ஒரு பாயிண்ட்டில் டயர்ட் ஆகிற மாதிரி ஆடியன்ஸும் ஒரு பாயிண்ட்டில் ஈஸியாக டயர்ட் ஆயிரும். இன்டர்வலுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வாட்ச் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க, என்னடா இது இவ்வளோ நேரம் படம் ஓடிக்கிட்டே இருக்கே, இன்டர்வலே வரலையே, எப்போ தான் இன்டர்வல் வருன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு நீட்டி சொல்லிட்டே போகிறாங்க. மொத்தத்தில் இந்த தூமம் ஒரு புதுமையான களம், இன்ட்ரெஸ்டிங்கான கான்ஃப்ளிக் இருந்துமே கூட அவங்க கொடுத்த பில்டப்புக்கு ஏற்ற ஒரு பே ஆஃப் ஒழுங்காக இல்லைங்கிறனால டோட்டலாக ஒரு சுமாரான படமாக முடியுது. எனக்கு தெரிஞ்சு ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கவனம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்த்தே ஆகுன்ற மாதிரிலாம் என்னால் ரெக்கமெண்ட் பண்ண முடியல. மற்றபடி உங்கள் இஷ்டம். படம் அசட் தியேட்டரில் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துடைய தீம் கொஞ்சம் வயலண்டான காட்சிகளுக்காக, கண்டிப்பாக இது 14 வயசு கீழே இருக்கிற பசங்க தனியாக பார்க்கக்கூடிய படம் இல்லை, அதை மைண்ட் வச்சுக்கோங்க. புதிய ஃபோன்,
புதிய கார், வெள்ளிய வீடு, ஃபாரின் ஹாலிடேஸ், இதுல எல்லாம் உள்ள உத்தரவு கெட்டிங் ரிச், வெரி வெரி ரிச்.